அதற்குண்டான பணியை முழு மூச்சுடன் அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இன்றைய தினம் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களோடு ஆலோசனை நடைபெற்றது. ஏற்கனவே ஒருமுறை மாவட்ட ஆட்சியாளருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அரசின் சார்பாக கொரோனா வைரஸ் தொற்று நோயை கட்டுப்படுத்துவதற்கு வராமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்பட்டது. அதன்படி அனைத்து ஆட்சித்தலைவர்களும் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வராமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விமான நிலையங்கள் பரிசோதனை எண்ணிக்கை 210,538. மேற்கண்ட பயணிகளில் வீட்டு கண்காணிப்பில் இருந்து வரும் பயணிகளுடைய எண்ணிக்கை 90,541. அதில் 28 நாட்கள் கண்காணிப்பு நிறைவு பெற்று பயணிகளுடைய எண்ணிக்கை 10,814. இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொரோனா ஆய்வகங்களுடைய எண்ணிக்கை அரசில் 11, தனியார்கள் 6, 17 இருக்கின்றது. மேலும் 21 இடங்களில் இந்த ஆய்வகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு அந்த 21 கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதற்கு தேவையான மருத்துவ கருவிகள்லாம் வந்துவிட்டது. மத்திய அரசிலிருந்து அனுமதி பெற்றவுடன் அந்த 20 சேர்த்து கிட்டத்தட்ட 38 ஆய்வுகள் செயல்படக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது வேகமாக துரிதமாக இன்றைக்கு இந்த பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இதுவரைக்கும் ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 4,612. இதில் இன்றைய வரை கொரோனா வைரஸ் தொற்று நோய் கண்டறியப்பட்டவருடைய எண்ணிக்கை 571 பேர். கொரோனா வைரஸ் நோய் என சந்தேகப்பட்டு உள்நோயாளியாக தனிப்பிரிவில் உள்ளவர்களுடைய எண்ணிக்கை 1848 பேர். இன்றைக்கு மருத்துவமனை பொறுத்தவரைக்கும் நமக்கு தேவையான அளவுக்கு நோயாளி சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு 22,049 படுக்கை வரிசைகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கின்றன. 3,370 அரசு மற்றும் தனியார் வசம் இருக்கின்றது. தேவையான முகக்கவசங்கள், உடல் பாதுகாப்பு உடைகள், N95 முகக்கவசங்கள் ஆகியவை போதிய அளவு கையிருப்பில் உள்ளன. நாள்தோறும் 2,00,000 முகக்கவசங்களும் 20,000 உடல் பாதுகாப்புகளும் கூடுதலாக பெறப்பட்டு வருகின்றன. இன்றைக்கு மேற்கொண்டு வென்டிலேட்டர் தேவைப்படுகின்ற 2,500 வென்டிலேட்டர்கள் வாங்க கொள்முதல் ஆணை இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் நோய் சிகிச்சைக்கான மருந்துகளான காய்ச்சல் மருந்துகள், ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் மற்றும் IV திரவங்கள் தேவையான அளவிற்கு முழுமையாக கையிருப்பில் உள்ளன. அதேபோல் துரித ஆய்வு உபகரணங்கள், ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ், துரித ஆய்வு உபகரணங்கள் இன்றைக்கு 100,000 வாங்குவதற்கு, இன்றைக்கு கொள்முதல் செய்வதற்கு இன்றைக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளன என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். இந்த ரேபிட் டெஸ்ட் கிடைத்தவுடன் இன்றைக்கு விரைவாக வேகமாக 100,000 பேருக்கு பரிசோதனை செய்ய முடியும். இந்த பரிசோதனையுடைய நேரமே 30 நிமிடம் தான். அதனால் வேகமாக துரிதமாக இன்றைக்கு யாராருக்கெல்லாம் பரிசோதனை செய்ய முடியுமோ, பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கின்றோ அவர்களுக்கெல்லாம் வேகமாக பரிசோதனை செய்வதற்காக வருகிற 9ஆம் தேதி நமக்கு அந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் கிடைக்கும். சைனாவில் நம்ம வந்து கொள்முதல் செய்ய நம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். 9ஆம் தேதி கிடைத்தவுடன் 10ஆம் தேதி எங்கெங்கெல்லாம் பரிசோதனை மேற்கொள்கின்றோம் அங்கெல்லாம் எல்லா மாவட்டத்திலும் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கே பரிசோதனை விரைவாக செயல்படுவதற்கு உதவும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.
அத்தியாவசிய பொருட்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தட்டுப்பாடின்றி கிடைப்பதற்கு அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வெளி மாநில தொழிலாளர்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் எல்லா மாவட்டங்களிலுமே அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான தங்கு வசதி, பிரைவல உணவு, மருத்துவ வசதிகளும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதை நானும் நேரடியாக அவர்கள் இருக்கின்ற இடப்படத்துக்கு, சென்னையில் இருக்கின்ற ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் கீழே இப்படி பல்வேறு மாநிலத்திலிருந்து நம்முடைய தமிழகத்தில் வந்து பணிபுரிந்த தொழிலாளியை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் அரசு எவ்வாறு செய்யப்பட்டு என்பதெல்லாம் நானே நேரடியாக சென்று பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். அதேபோல வெளி மாநிலத்திற்கு சென்று தொழிலாளர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கும் மாநில அரசு தேவையான உதவிகளை செய்து கொடுத்திருக்கின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கும் என்று. பிற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க 7376 தொழிலாளர்கள், அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கிறோம். அதேபோல் இன்றைக்கு முகாமுடைய எண்ணிக்கை, வெளி மாநில தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாமுடைய எண்ணிக்கை 268. இதில் முகாம் தங்கியுள்ள நபர்களுக்கு 11530. இதை எல்லா மாநிலத்தையும் சேர்த்து, நம்ம தமிழ்நாட்டையும் சேர்த்து, பிற மாவட்டத்தில் இருக்கிறவங்க சேர்த்து 11530. இப்போ இவர்களுக்கு பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 15 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, 1 கிலோ சமையல் எண்ணெய் நம்ம விலை இல்லாமல் அவர்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். அமைப்பு சாரா ஓட்டுநர் தொழிலாளர்கள் மொத்தம் 83500 பேர் இருக்கிறாங்க. 5/4/2020 வரை ரொக்க நிவாரணமாக இவருக்கு 13037 பேருக்கு கொடுத்துருக்குறோம். மீத ரொக்க நிவாரணம் பெற வேண்டியவர்கள் 70430 கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாமே வங்கி கணக்கின் மூலமாக இவர்களுக்கு செலுத்தப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள் அனைவருக்குமே விரைவில் கொடுப்பதற்கு அரசுடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதேபோல காவல்துறை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 144 தடை உத்தரவை மீறியவர்கள் மீது 94873 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் 94158 பேர் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இதில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்துடைய எண்ணிக்கை 72242. இந்த 144 தடை உத்தரவை மீறிய காரணத்தினால் அவர்கள் அபராதம் வசூலிக்கப்பட்ட தொகை 25,14,000 ரூபாய். ₹500 கோடி முதற்கட்டமாக கொடுத்துருக்கிறாங்க. அடிப்படையே கொடுக்கணும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் போதுமான நிதி இருக்குது. ஏற்கனவே எஸ்டிஆர் கொடுத்துட்டு இருக்கிறோம். இருந்தாலும் பொதுமக்களுடைய நன்மை கருதி முன்னுரிமை கொடுத்து அரசாங்கம் தேவை நிதியை திரட்டி இந்த வைரஸ் நோய் முழுவதும் தடுக்க வேண்டும். அதற்கு அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கிறது. போதுமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 13வது நாள் அந்த நோய் தொற்றோட தாக்கம் அதிகரிச்சே வருது. அந்த ஊரடங்க எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு தமிழக அரசு ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கா? இந்த 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த நோயினுடைய தாகம் நீ சொன்ன மாதிரி அதிகரித்து கொண்டு இருப்பது நம்ம காரணம் பார்த்துட்டு தான் இருக்கணும். இதை தான் நான் ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் சொல்லிட்டு இருக்குது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நீங்களும் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த நோய் பரவுவதற்கு காரணமே நாம் தனிமைப்படுத்திருந்தால் அந்த நோய் பரவாமல் இருக்கலாம். நாம் தனிமைப்படுத்திக் கொள்ளவிட்டால் நிச்சயமாக இந்த நோய் இன்னும் கூடுதலாக பரவிக்கொண்டுதான் இருக்கும். இதை தடுப்பதற்கு ஒரே வழி நம்மை நாம் தனிமைப்படுத்தி கொண்டு இந்த நோய் பரவாமல் தடுக்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும்.
அந்த ஒழுத்துழைப்பின் மூலமாகத்தான் இந்த நோயை வராமல் தடுக்க முடியும். இந்த ஒரு தொற்று நோய், நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன், இந்த தொற்று நோய் எளிதாக ஒருவருக்கு பரவக்கூடியது. ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக இந்த நோய் எவ்வாறு பரவுவது என்பதை நாம் வந்து தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு காட்டி கொண்டிருக்கின்றோம். ஊடக நண்பர்கள் தான் அதை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, பத்திரிகைகளும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அதுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த நோயுடைய அறிகுறி தெரிந்த உடனேயே மருத்துவமனை சேர்ந்து கொள்ள வேண்டும், உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நலம் பெறலாம். தமிழகத்தில் 7 பேர் குணமாகி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய தினம் இந்த நோய் அறிகுறி தென்படாமலேயே அவர் உடலில் இந்த நோய் ஏற்பட்டு வருகிறது. சமீபத்தில் பரிசோதனை செய்தவர்களிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட வகையிலே எந்த அறிகுறியும் இல்லாமலேயே பாசிட்டிவ் வந்தது. அப்படியெல்லாம் எவ்வளவு முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டும் என்பது நம்ம ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அரசு என்னென்ன நடவடிக்கை இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். சமூக இடைவெளியிலே கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பெரும்பாலானோர் கடைபிடிப்பது கிடையாது. இந்த தொற்று நோய் என்னென்ன காரணத்தில் வருகின்றது என்பது ஊடகம் மூலமாக பத்திரிகை மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கணும். அதையும் அவர் கடைபிடிப்பதில்லை. இதையெல்லாம் கடைபிடித்தால் நிச்சயம் இந்த நோய் பரவுவதை தடுக்கலாம். நீங்களே சொல்லுங்க, ஒரு வழிமுறை சொல்லுங்க, எப்படி செய்யலாம். நாங்க செஞ்சா இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்றீங்க, நீ ஒரு நல்ல கருத்து சொல்லுங்க, எப்படி செய்யலாம்னு ஒரு கருத்து சொல்லுங்க. ஊடக நபர்களும் பத்திரிகை நம்பர் தெரியாத செய்தி கிடையாது. அரசாங்கம் மக்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவருக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அதே வகையில் இந்த நோய் பரவாமல் தடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அரசாங்கம் ஒரு உத்தரவை போடு என்று சொன்னால் மக்களுடைய நலன் கருதி தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. அதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு அவர்களை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி இந்த சட்டத்தை அமல்படுத்துவது என்பது இயலாத காரியம். ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமையை உணர்ந்து நோயினுடைய தன்மையை உணர்ந்து நோயினுடைய வீரியத்தை உணர்ந்து நோயினுடைய தாக்கம் அதை உணர்ந்து கடைபிடித்தால் மிச்சி தடுக்க முடியும். சட்டம் என்பது நாம் போடலாம், ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது மக்கள் தான். இது திடீர்னு இந்த நோய் வந்துடுது, அந்த அளவுக்கு ஆட்கள் தேவை. ப்ரிப்பேரா இருந்தா நம்ம உடனே நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் விடுவிட கொடுத்தா எது சாத்தியமோ அதெல்லாம் செய்யலாம். என்னைக்கு பார்த்தீங்கன்னா 90,541 பேர் இன்றைக்கு வீட்டு கண்காணிப்பு இருக்கிறாங்க. அவருக்கெல்லாம் டோர் டெலிவரி பண்ண சொல்லியிருக்கிறோம், காய்கறிகள் கூட கொடுக்க சொல்லியிருக்கிறோம், பால் கொடுக்க சொல்லியிருக்கிறோம், அத்தியாவசிய பொருட்கள் மளிகை சாமான்களெல்லாம் வீட்டுக்கு தேவையானலாம் நேரடியாக கொண்டு கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அனைவருக்கும் கொடுக்க என்பது ரொம்ப கடினமானது. இருந்தாலும் அரசு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறோம். உங்களால் முடிந்த அளவுக்கு அவர் வசிக்கின்ற 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற மளிகை கடைக்காரர்கள் அவர் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் போய் வீட்டிலே வழங்குங்கள், காய்கறி கடைக்காரர்கள் அங்கே போய் வழங்குங்கள். அது மட்டும் இல்லை, அரசின் சார்பாகவே இன்றைக்கு ஆங்காங்கே காய்கறிகளை நடமாடும் காய்கறிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். பல இடங்களில் நடமாடும் காய்கறிகள் இன்றைக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது சென்னையிலும் இந்த நடமாடும் காய்கறிகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய ஆணையாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கின்றோம். அவர்களும் அதுக்கு ஏற்பாடு செய்வதாக இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றார். படிப்படியாக மக்களுடைய நடமாட்டத்தை குறைக்க வேண்டும், அதற்கு அரசு படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறார். கிடையாது மாநாட்டுக்கு போனவர்கள் யாராவது எங்களுக்கு கிடைத்த தகவல் அவர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு அது யாராவது பாசிட்டிவ் இருக்குதோ அவர்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் யாராவது விடுபட்டு இருந்தா
ஏற்கனவே நான் ஊடகத்தின் வாயிலாக நானும் தெரிவித்தேன், துறையுடைய சுகாதாரத்துறை செயலாளரும் தெரிவிச்சிருக்கிறாங்க, நம்முடைய தலைமைச் செயலாளரும் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாராவது மாநாட்டுக்கு சென்று நீங்கள் இன்னும் வந்து மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளாமல் இருந்தால் தாங்களாக முன்வந்து நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஏற்கனவே அழைப்பு கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் வந்து தாங்களாக முன்வந்து பரிசோதனை செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேர் நெகட்டிவாக இருக்குது, சில பேர் பாசிட்டிவாக இருக்குது. நோய் என்பது இயற்கையாக வர்றது, யாருக்கும் சொல்லிட்டு நோய் வர்றதில்லை, யாரும் நோயை வரவழைப்பது கிடையாது. ஆனால் நோய் வந்து விட்டால் குணப்படுத்துவது நம்முடைய கடமை, ஏன்னா ஒவ்வொருவருடைய உயிரும் மிக முக்கியம். அதேபோல் அவர் நன்றாக இருந்தால் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அவர்கள் வந்து இந்த நோயை மறைச்சாங்கன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பழகின்ற பொழுது அவர்களுக்கு தொற்று ஏற்பட்டுவிடும். அது மட்டும் இல்லை, அவர்கள் எங்கெங்கே போகிறாங்களோ அங்கெல்லாம் அந்த தொற்று பரவிவிடும். ஆகவே இதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆகவே நோய் அறிகுறி இருக்கின்றவர்களும் இதேபோல் வெளியிலே சென்று வந்தவர்களும், வெளிநாட்டிற்கு சென்று வந்தாலும் சரி, அல்லது வேறு மாநாட்டிற்கு சென்று வந்தாலும் சரி, அவர்கள் தாங்களாக முன்வந்து பரிசோதனை செய்து கொண்டு தன் உடலில் ஏதாவது நோய் இருக்குதா இல்லை என்று தெரிந்து கொண்டால் அவருக்கு நலமும், குடும்பத்திற்கு நலமும், நாட்டுக்கு நலம். தமிழ்நாட்டிலிருந்து சென்று அங்க தொழிலாளர் பணிந்து புரிந்து வருகிறார்களோ அவர்கள் அந்த மாநில முதலமைச்சரோடு தொடர்பு கொண்டால், அந்த மாநில அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் அவருக்கு தேவையான வசதி செய்து கொடுத்துக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் உடனடியாக நம்ம சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவு, தங்குவிடம், மருத்துவ வசதி செய்து கொடுத்துருக்கணும். இதற்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கணும். அரசின் சார்பாக 12 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழு ஒவ்வொரு குழுக்கும் அந்த துறையை சேர்ந்த செயலாளர், துறை செயலாளர் அந்தஸ்தில் இந்த குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவில் பல ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்தால் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட மாநில அரசோடு தொடர்பு கொண்டு பேசி அவருக்கு தேவையான உதவிகளை செய்கிறாங்க, செஞ்சிட்டு இருக்கிறோம். மகாராஷ்டிரா செஞ்சுருக்கிறோம், ஆந்திராவில் செஞ்சுருக்கிறோம், பல மாநிலத்துக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவர்களுக்கு அரசு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்கின்ற அந்த தகவலும் நீங்களை கொடுத்தா அந்த பகுதியில் இருக்கிற குஜராத் பகுதியில் வாழ்கின்ற நம்முடைய தமிழர்களுக்கும் அந்த தமிழக தொழிலாளர்களுக்கும் தேவையான உதவிகளை அரசு செய்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அமைப்புச்சார தொழிலாளர்கள் பல பேர் எங்களுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் கட்டுமான தொழிலாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள் போன்ற தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு பல்வேறு சலுகை அறிவித்தோம். அந்த சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அது விடுபட்டுள்ள தமிழ்நாடு முடிவிருத்துவ நலவாரியம், தமிழ்நாடு சலவை தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு கைவினை தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தி மற்றும் தோல் பதிலிடும் தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு ஓவியர் நலவாரியம், தமிழ்நாடு பொற்கொள்ளல் நலவாரியம், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு வீட்டு பணியாளர் நலவாரியம், தமிழ்நாடு விசைத்தறி நெசவாள் நலவாரியம், அதேபோல் தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் நலவாரியம், கிராமிய கலைஞர்கள் நல வாரியம், இந்த வாரியத்துக்கெல்லாம் 1000 ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும். இன்னும் நிறைய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குல்ல. இன்னும் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே 14 நாட்கள், 21 நாட்கள் ஊரடங்கு முடிக்கணும். அதெல்லாம் முடிந்த பிறகுதான் இந்த நோயுடைய தன்மை அறிந்து தான் அதற்கு ஏற்றவாறு தேதி அறிவிக்கப்படும். அரசு சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அந்த வாரியம் அமைக்கப்பட்ட வாரியத்திற்கு தான் நான் சொன்ன வாரியத்தெல்லாம் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிற தொழிலாளர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும். மக்கள் கோரிக்கை
ஏற்கனவே நான் தெளிவெடுத்து கட்டிடத்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் 10 லட்சம் சர்க்கரை அட்டை வீட்டில் வைத்திருந்தாங்க, சர்க்கரை குடும்ப அட்டை வச்சிருந்தாங்க. பல பேர்கிட்ட இருந்து எங்களுக்கு கோரிக்கை வந்தது, நாங்கள் அரிசி குடும்ப அட்டையாக மாற்றிக்கணும். யாரெல்லாம் விருப்பம் உள்ளவர்கள், அரிசி குடும்ப அட்டைக்கு மாற்ற விருப்பம் உள்ளவர்கள் சர்க்கரை குடும்ப அட்டையிலிருந்து அரிசி குடும்ப அட்டைக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு கொடுத்தோம். அந்த வகையில் 451 பேர் சர்க்கரை குடும்ப அட்டை வாங்கியவர்கள் அரிசி குடும்ப அட்டையினராக மாற்றிக்கொண்டார்கள். மீதமுள்ள 549 பேர் மாற்றம் செய்யவில்லை. நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டோம், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தான் அரசு உதவி வழங்க வேண்டும் தெரிவித்திருக்கின்றோம். அந்த வகையில் அவர்களுக்கு வழங்குகிறோம். அவர்களுக்கு வந்து சில பேர் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அந்த குடும்ப அட்டையை மாற்றம் செய்யலை, கால அவகாசம் கேட்டாங்க, அது கூட கொடுத்தோம், கால நீடிப்பு கூட செஞ்சு கொடுத்தோம். அப்படிலாம் அவர்கள் செய்ய தவறிவிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் அரசாங்கம் செய்ய முடியாது. இருந்தாலும் அவர்களுக்கு சர்க்கரை எண்ணெய் அரிசி எண்ணெய் அரிசி கொடுக்க மாட்டாங்க, அரிசி சர்க்கரை பருப்பு எண்ணெய்லாம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தா இந்த நம்முடைய காவல்துறை வந்து கட்டுப்பாடு பண்ணது வந்து 21 நாள் வெயில் அவ்வளவு வெயில் எல்லோரும் போய் வெயில் நின்று தெரியும் கஷ்டத்தை பார்க்கணும், அனைவரும் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சோதனையான நேரம், இப்படி சோதனையான நேரத்தில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும். காவல்துறை மட்டும் நாம் குறை சொல்லக்கூடாது. இன்றைக்கு உச்சி வெயில் 2 மணி அடித்தாலும் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட சாலையில் பல்வேறு மாவட்ட எல்லைச்சாலைகள் அதேபோல் இன்டர்ஸ்டேட்டில் எல்லைச்சாலைகள்லாம் மாநிலத்துக்கு இடையில் இருக்கின்ற எல்லைச்சாலைகள்லாம் பணி புரிஞ்சிட்டுருக்குறாங்க. நமக்கு இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வச்சு தான் நம்ம பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறோம், ஷிஃப்ட் முறையில் தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். ஒவ்வொருவரும் 8 மணி வரை நிற்கிறாங்க, கால் கெடுக்க நிற்கிறாங்க, அந்த வெயிலேயே கால் கெடுக்க நிற்கிறாங்க. அதையெல்லாம் நாம் எங்கே பார்க்க வேண்டும். ஆகவே பொதுமக்கள் தாங்களாக முன் வந்து கட்டுப்பாட்டை இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது தான் எந்த சட்டம் போட்டாலும் அதை நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு காவல்துறை என்பது ஒரு பாதுகாப்பு தான். இன்றைக்கு பயிருக்கு எப்படி வேலை பாதுகாப்போ அப்படி மக்களுக்கு பாதுகாப்புகிற காவல்துறை அதிகாரிகள். அவை ஒரு நாள் இரண்டு நாள் இருந்தாலும் நீங்கள் சொல்வதை போல அதிக காவலர்களை வைத்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். தொடர்ந்து 21 நாட்கள் என்று சொன்னால் அவர்களும் மனிதர்கள், மனிதாட்சியோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மளுக்கு காவலுக்கு இருக்கின்ற காவலர்களுடைய கஷ்டங்களையும் எண்ணி பார்த்து பொதுமக்கள் தங்கள் வீட்டிலேயே தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த அவருக்கும் நல்லது, குடும்பத்திற்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொள்வதெல்லாம் இந்த நோய் பரவிவிட்டால் தடுப்பது இயலாது. மிகப்பெரிய நாடுகள் அமெரிக்கா, இத்தாலி, சைனா, ஜெர்மன், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் கிடைக்கப்பட்ட பாடத்தை நாம் நன்கு உணர வேண்டும். ஆகவே இதற்கு இன்னும் மருந்தே கிடைக்கவில்லை என்று சொல்ல மருந்தை கண்டுபிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. இருக்கிற மருத்துவ சிகிச்சையை வச்சு தான் அவங்களை காப்பாற்றிருக்கிறோம். ஆகவே நோயினுடைய வீரியத்தை தாகத்தை உணர்ந்து பொதுமக்கள் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், வீட்டிலேயே இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான வசதிகளை நம்முடைய அரசு முழுமையாக செய்து கொடுத்து முடியும் என்பதை நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவித்து அதுக்காக மக்கள் பாராட்டுறாங்க. கொடுக்கப்பட்ட நிதி வந்து 1000 ரூபா நிதி கொடுத்துருக்கீங்க, அது போதுமானதாக அதாவதுங்க இது வந்து ஒரு எமர்ஜென்சி, அரசுக்கு இருக்கின்ற நிதிகளையும் நன்றாக தெரியும். இன்றைக்கு வருவாயெல்லாம் குறைஞ்சி போச்சு, அரசுக்கு வருகின்ற வருவாயெல்லாம் குறைஞ்சி இருக்குது. இன்றைக்கு ஜிஎஸ்டி மூலமாக தான் நம்ம வருவாய் வரும், விற்பனை மூலமாகத்தான் நமக்கு அரசுக்கு அதில் வந்து வரி வருவாய் வரும். இன்றைக்கு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன, பெரிய பெரிய நிறுவனங்களும் மூடப்பட்டு விட்டன. இருந்தாலும் அரசு இருக்கின்ற நிதியை வைத்து பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கு தேவையான வசதி செய்து கொடுத்துக்கணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கும். 21 நாட்கள் மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, மின்பயன் வாரி வீடுகளுக்கு அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் கட்டண சலுகை மின்சார வாரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நல்லா தெரியும். கடுமையான நிதிச்சுமைகள் இருப்பது மின்சார வாரியமும் போக்குவரத்து துறையும் தான்.
ஒரு மாதத்திற்கு ஒரு ஒவ்வொரு மாதத்திற்கும் 1300 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 16,000 கோடி நஷ்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா இடத்திலுமே தகவலை திரட்டி கொண்டிருக்கிறார். அங்கங்கே பிளாக் பண்ணியாச்சு. நீங்கள் சென்னையில் பார்த்தா 37 இடத்துல இன்றைக்கு பிளாக் பண்ணியிருக்கோம். அது பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் இந்த பாசிட்டிவ் கேஸ் நோய் அறிகுறி தென்பட்டவர் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றோம் அங்கே எல்லாமே பிளாக், அங்கே வந்து பிளாக் பண்ணியாச்சு. யாரும் போக முடியாது, வர முடியாது. அங்கே இருக்கிறவர்களுக்கு முதற்கட்டமாக இந்த மாநாட்டுக்கு சென்றவர்களுக்கு பரிசோதனை செய்யப்படுகிறது. அதில் யாராவது பாசிட்டிவ் வருகிறதோ அதன் மூலமாக அந்த குடும்பத்துக்கு செய்வாங்க. அப்புறம் அந்த தெருவில் செய்யணும், அப்புறம் பக்கத்தெருவு, அப்படி 5 கிலோமீட்டர் ரேடியேஷன் உள்ள அனைவருக்குமே இதில் உட்படுத்துவோம். அப்படி இருந்தால் தான் நம்ம முழுசாக கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கெங்கே ட்ராவல் பண்ணாங்க, யார் யாரை சந்தித்தாங்க, எங்கெங்கே போனாங்க தகவலை திரட்டி அவர்களுக்கு பரிசோதனை செய்ய அரசு வந்து இன்றைக்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றது. எல்லாரும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தேவை. எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். ஆகவே இது ஒரு தொற்று நோய் என்கின்ற காரணத்தினால பல பேருக்கு பரவி இருக்குது. இன்றைக்கு இங்கே பரப்ப இங்கே பரவிகள் மட்டும் பாதிக்கப்படுறதில்ல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இளவரசர் தானே, இங்கிலாந்து இளவரசர் சார்லஸுக்கே பாதிச்சிட்டு இந்த பிரதமருக்கும் பாதிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. இப்படி அரச குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே வருது, சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு ஏதோ ரூபத்தில் வந்துடும். ஆகவே நோய் வந்து விட்டால் ஆக நம்ம நோய் வந்துடுது அப்படின்னு யாருமே நினைக்கக்கூடாது. நோய் வருவது என்பது இயற்கை, அது யாராலையும் நிறுத்த முடியாது. நோய் வந்தவுடனேயே அவர் குணப்படுத்துவதற்கு தேவையான சிகிச்சை பெற்றிருக்கணும். அதுதான் நாங்கள் வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறோம். இது ஒரு தொற்று நோய், தொற்று நோய். இந்த தொற்று நோய் எளிதாக பரவக்கூடியது. ஆகவே அரசு எடுக்கின்ற நடவடிக்கை ஒத்துழைப்பை கொடுத்து இந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கு அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று பொதுமக்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் வீட்டிலேயே இருங்கள். உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் வீடு தேடி வரும். ஆகவே பொதுமக்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்த்துக்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதை நேரலையில் பார்த்தோம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள்.